வழக்கின் விசாரணை இன்று வந்தது. ஓபிஎஸ் அவர்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆக இந்த வழக்கு காலம் தாழ்த்தும் முயற்சி ஓபிஎஸ் தரப்புலேருந்து அப்படின்னு எடுத்துக்கலாமா? இபிஎஸ்க்கு இதுக்கு அடுத்ததா அவருடைய மூவ் என்னவா இருக்கும்? ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதுமா நீதிமன்றம் இன்றைக்கு வந்து வாய்தா கொடுத்துருக்குறாங்க. தேதி மாறினாலும் எங்களுக்கான நீதி மாறாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணன் இடைக்கால பொதுச் செயலாளர், எதிர்கட்சியினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த பாதையில் நெறிபுறலாமல் போய்கொண்டிருக்கிறார். வாய்தாக்கள் எத்தனை கடந்தாலும் வாய்மை என்பது எங்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த ஓபிஎஸ் அவர்களுடைய உருட்டு புரட்டு அரசியல் எல்லாம் இனி எடுபடாது என்கின்ற நிலைதான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களுடைய உச்சரிப்பாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிறது தான் அவருடைய வேலையே. பண்ணை வீட்டு பெரியகுளம் பண்ணை வீட்டு பக்கம் கூட இன்னைக்கு யாரும் போக பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி அவர் அதிமுகவில் சேர்த்துட்டதா சொல்கிறார். அது மாதிரி ஒரு நிலை, யாரை வேணாலும் சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆட்டத்தை நம்ம ஆடிடலாம்னு நினைக்கிறாரு. அவருடைய ஆட்டம் நிச்சயமாக பலிக்காது. இல்ல சேர்க்க அவர் நினைக்கிறாரு, சேர்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் யாரு, அதாவது அதிமுக காரங்களை அவர் சேர்க்கல. அவர் வந்து யாரு வந்தாலும் அண்ணா சொன்னார பேருங்க, அண்ணா சொன்ன மாதிரி உழைத்தவனை விட்டு விட்டு கிடைத்தவனை எடுத்தால் இயக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னதை போல இன்றைக்கு வர போறவர்கள் எல்லாம் கட்சியில சேர்த்துட்டு நானும் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது உண்மை இல்லை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டி பொதுக்குழு இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதாவது ஒரு பொதுக்குழு நடத்துவோம், அது பொய்க்குழுவா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அவர்கிட்ட யாரும் இல்லை. 92% இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய அன்பை பெற்றவர்கள் இன்றைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட யாருமே இல்லை, கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்களுக்கு இடையூறு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ். சார் துணிச்சலா சொல்றாரு சார், நீங்க யாருமே இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகள் நியமிச்சுட்டு இருக்கிறாரு, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் வச்சு பொதுக்குழு கூட்டப்படும் விரைவில் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு அப்படின்னா அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு அப்ப நீங்க நினைக்கிறீங்க? மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கணக்கு இன்னைக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு வைக்கிற 2665 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தான் மொத்தம். அப்ப அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார்கிட்ட இருக்கிறது 2441 பேர் இருக்கிறாங்க, 92%. அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறவங்க மொத்தம் 77 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, 3%. முடிவு எதையும் எடுக்காம 147 பேர் இருக்கிறாங்க வெயிட்டிங்ல. இதுதான், அதாவது இவர் எந்த வகையிலையும் இவர் பின்னாடி இங்கே இருக்கிற அதிமுகவினுடைய அண்ணன் எடப்பாடியார் ஆதரவை பெற்று இருக்கிற யாரும் நிர்வாகிகளோ தொண்டர்களோ அவர்கிட்ட போய் சேர்றது இல்லை, அவரை பார்க்கறது இல்லை. சந்திப்பேன்கிறார் சார். இப்ப இவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் உண்மையா கட்சியிலேருந்து வந்தவங்க கிடையாதுன்னு அவங்க தரப்புலேருந்து சொல்றாங்க. பணம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் ஓபிஎஸ் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வருது. இவர் தொண்டர்களை சந்திப்பேன்கிறாரு, உண்மையான தொண்டர்கள் ஏன் பக்கம்ங்கிறாரு. இல்லையே, அதாவது இவர் செய்தியாளரை சந்திக்கிறாருமா, இவர் செய்தியாளரை சந்திக்கிறாரு அல்லது தனியா ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்றாரு, கூட இருக்கிற அந்த 4 பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குறாரு. அவர்கிட்ட யாரும் இல்லை, அவரை நம்பி போறதுக்கு இனி யாரும் தயாராகவும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வெளியில வந்து இத்தனை காலத்துல எந்த பொதுக்குழு உறுப்பினர் போனாரு, எந்த மாவட்ட செயலாளர் போனாரு, எந்த முன்னாள் மந்திரி போனாரு, எல்லாம் வர்றாங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை. அதனால வந்து யாரெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்களோ அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இவர் வந்து ஒரு ஏதாவது ஒரு குழப்பம் பண்றதுக்கான வழிவகைகளை ஆராயறத தவிர ஒரு நாளும் அதிமுக இவரை ஏற்காது என்பதிலே அண்ணன் எடப்பாடியாரும் கழகமும் சரியாக இருக்கிறது. இவர்களுடைய எந்த திட்டமும் பலிக்காது. அதாவது உழுகிறவன் இலக்காரமானால் எருதுக்கு வந்து மச்சார் முறை கொண்டாடும் என்று சொல்லுவார்கள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள். கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு பிறகு கட்சியை சொந்தம் கொண்டாடுவதற்கு இவர்களிடத்தில் எந்த முகாந்திரமும் இல்லை, உரிமையும் இல்லை என்பதை நான் பணிவோடு தெரிவிக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ராமன் சார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி ரொம்ப உலக நாடுகள்லாம் போனாருன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல பாராட்டுலாம் சொல்லிட்டு
கடைசியா எங்க வந்து முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. என்னன்னா அவருடைய பார்வை கோளாறுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு புரிதல் இல்லாத அவராக இருக்கிறார், அவ்வளவுதான். அதாவது இன்றைக்கு வந்து நாலு அணின்லாம் சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையின் கீழ் சீரும் சிறப்புமா இளமையோடு இருக்கிறது என்பதை அவர் பார்க்கலன்னு நினைக்கிறார். அதாவது இன்றைக்கு தரைத்தளத்துல ஆளுகின்ற திமுக அரசை ஒரு முதுகெலும்போடு எதிர்க்கின்ற ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். வேற நீங்க சொல்ல முடியுமா, ஓபிஎஸ் சொல்ல முடியுமா திமுகவை எதிர்க்கிறாருன்னு? அப்ப தரைத்தளத்துல தொண்டர்கள் நம்பி இருக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் புரட்சி தலைவி அம்மா, அதுதான் அண்ணா திமுக. அதாவது தவறான ஒரு பதிவை சொல்றாரு. அதற்கு பிறகு சொல்றாரு காங்கிரஸோட எல்லாம் கூட்டணி போகணும். ஏங்க, நாங்க வந்து தேர்தல் நேரத்துல ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு நாமக்கல்ல அண்ணன் எடப்பாடியார் பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு. இவங்களோட தான் சேருவோம், இவங்களோட சேர மாட்டோம்ன்ற கருத்தெல்லாம் சொல்லல. தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறத அந்த நாட்கள் வர்றப்ப பேசுவோம்னு. ஒரு அதாவது ஒரு கட்சியுடைய சுயத்தன்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த சுயத்தன்மை அந்த கட்சியுடைய அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முடிவெடுக்க போறாரு அண்ணன் எடப்பாடியார். அதனால காங்கிரஸோட சேர போறதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை.